கேக்குதே இல்லைன்னு தெரியல. ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி போட்டு கடையில் ஸ்டாக் பண்ணாங்க தெரியுமா, அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கோம், அப்படியே வாங்க உள்ளவங்க. எவ்வளவு மீன் அழுறாங்க பாருங்க, இதெல்லாமே நெத்திலி. இப்போ பார்த்தோம்னா லைவாக மார்னிங் ஒரு 4 or 5 o'clock போயிட்டு நைட் 8 o'clock இங்கே வந்துட்டு ஒவ்வொரு எல்லா ஃபிஷ்லேயும் இருக்கும், அது எல்லாமே அவங்க வந்து எடுத்து ட்ரே வழியாக எப்படி சொல்கிறது ஒரு சைக்கிளிங்க்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, இதாங்க ஆக்டோபஸ்ஸு, ரியல் ஆக்டோபஸ், குட்டி ஆக்டோபஸ் பார்த்துக்குங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மீன் வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், இந்த மீன் தோல் பாறையா, இது லெதர் ஜாக்கெட் கனவா, இது எடுக்கலாமா கையில் எடுக்கலாமா, நெத்திலியா, நெத்திலி இவ்வளோ பெருசு இருக்குமா. இந்த இடமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக செம்ம ஹீட்டாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோட மெயின் இன்ஜினே தான், இதோட அண்டர் கிரவுண்டில் அனதர் பாட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே மேலே போகலாம், செம்ம ஹீட் என்னால் முடியல. பாலங்க ஒரு 10 நிமிஷம் கூட நிற்க முடியல, ஏன்னா அப்படியே ஷேக்காயிட்டே இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு ஏதாவது பாத்திரமா இருக்குன்னு நினைக்கல. இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மீன் பைசை பாருங்களேன், கிட்டத்தட்ட 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ வரைக்குமே வருமாமா. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நான் வந்து ஆக்சுவலாக நம்ம சேனல் இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட்டிருக்கேன், இவன் தான் நைட்டில் நின்று கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிஷிங் ஹார்பர்னா இதுதான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா பிஓசி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபிஷிங் ஹார்பரில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, த்ரேஸ்புரம் ஃபிஷிங் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ எங்களுக்கு பின்னாடி பாருங்களேன், இங்கே பாருங்கள் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டர்ஸ் எல்லாமே வந்து கடல்லேருந்து இப்போ தான் வந்து லேண்ட் ஆகிட்டுருக்கு, எல்லாமே இப்போ கரைக்கு போகுது. இங்கே இதெல்லாம் எங்கே போயிட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் வாரக்கணக்கெலாம் மாதக்கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா கடலோட தூத்துக்குடியோட மெயின் சி அப்படிங்கக்கூடிய அந்த மெயினான இடத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்து எல்லா மீனையும் பிடிச்சிட்டு கரைக்கு போயிட்டுருக்காங்க. இது வந்து அப்போது இப்போலாம் இல்லை, எவ்ரிடே வந்து நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் கடல் இருக்குது, அந்த பக்கம் கடல் இருக்குது, நடுவில் இருக்கக்கூடிய மண் தடத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு 8 வெடிகாலம் ஒரு 3 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். இங்கே இது எதுக்காக நான் இப்போ வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூத்துக்குடி வரீங்க ஒரு லைவான ஃபிஷ் மீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே நைட் 8 o'clock வந்தீங்கன்னா இவங்க எல்லாம் பிடிச்ச ஃபிஷ்ஷெல்லாம் அந்த கரைக்கு போயிட்டு இறக்குவாங்க, அங்கே இறக்கி அங்கேருந்து ஏலத்துக்கிடுவாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஏலத்தில் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு அவங்க போட்டை நிறுத்தி அங்கேருந்து ஃபிஷ்ஷஸ்லாம் இறக்கி என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் என்னென்ன ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா அங்கே காமிச்ச போட்டை எல்லாமே வந்து இங்கே லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனாக வந்து இவங்க எப்படி சொல்கிறது அது கிரேட் ஐஸ் வந்து பிரித்து அதை வந்து கூடையில் போட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். காட்டுறோம் பாருங்க, இந்த வரேன் என் தலைவன் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாலை அயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போட்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கு. இந்த காட்டுறோம் பாருங்க லைவாக. அண்ணா இப்போ நம்ம இருக்கிற தூத்துக்குடியில் இருக்கிற ஃபிஷிங் ஹார்பர் பேர் என்ன? தூத்துக்குடி துறைமுகம். ஓகே, இதில் வந்து நிறைய த்ரேஸ்புரம் அப்படி அப்படிங்கிறாங்களே, இது அது வந்து வள்ளங்கள் போகிறது. ஓகே, அது வந்து நாட்டு படகு. ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ நாளாக வந்து உள்ள கடல்லேருந்துட்டு இப்போ வருது? இது வந்து தூத்துக்குடி பொறுத்தோட்டத்தில் காலையில் 4 or 5 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 to 11 மணிக்கு. ஆமாம், வடகடல். இப்போ இந்த மெயின் ஃபிஷிங் ஏர்போர்ட் வந்து எத்தனை மணிக்கு இங்கே வந்து போட்டில் வந்து லேண்ட் ஆகும்? லேண்ட் 8 to 11 மணிக்குள்ள வந்தாகணும். 8 to 11 மணிக்குள்ள ஒரு 1 மணிக்குள்ள மீன்கள்லாம் விற்று முடிஞ்சிருவாங்க. முடிச்சிருவீங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் சேல் பண்ணீங்க? இங்கேருந்து பர்ச்சேஸ் பிடிச்சிட்டு வந்ததெல்லாம் ட்ரைசைக்கிளில் போதில் அங்கே போயானே ஒவ்வொரு ரகத்தையும் வச்சு ஏலம் கொடுங்க. ஏலம் கொடுங்க. ஏலம் வந்து யார் வேணால் எடுக்கலாமா? யாருனாலும் எடுக்கலாம். இப்போ காமனாக பார்க்குற பீப்புள் வந்து எப்போ வேணாலும் யாருனாலும் எடுக்கலாம். ஓகே, அப்போ ஏலத்தில் போக மிச்சத்தெல்லாம் எப்படி என்ன எப்படி பண்ணுவீங்க? மிச்சம்லாம் வராது, அந்தந்த எல்லாம் பேரும் கொஞ்சம் ரேட்டுக்கு குறைஞ்சி பின்னாடி போயிடும். ஓகேண்ணா. ஓகே, ஒரு 1 மணிக்குள்ளே ஏலம் முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா லைவாக எல்லா ஃபிஷ்ஷையும் பிடிச்சி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி உள்ளுவாங்க ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்களா. இந்த மீன் பேர் என்ன? நெத்திலி.
நெத்திலி அது நெத்திலி இவ்வளோ பெருசு இருக்குமா? ஆமாம் சூப்பர். தலைவர் இந்த மீன் பேர் என்ன? சாலை. சாலை இது எவ்வளோ கிலோலாம்? $1,000 இங்கேருந்து மேலே அப்லோட் பண்ணுறாங்க. இது இந்த நேம் ஃபிஷ் ஹோல்டர். ஃபிஷ் ஹோல்டர் ஐஸ் ஐஸ் பெட்டி ஐஸ் பாக்ஸ் உள்ள ஐஸ் பாக்ஸ். இதில் மேக்ஸிமம் எவ்வளோ டன் வரைக்கும் உள்ள பிடிக்கும்? அவர் 7 டன் பிடிக்கும். 7 டன் பிடிக்கும். 7 to 10. இப்போ நீங்கள் இன்றைக்கி என்னென்ன மீனில் பிடிச்சி வந்திருக்கீங்க? இன்னைக்கு சாலை, நெத்திலி, அப்புறம் முண்டக்கணா, அயலை, பொன்னாம்பாறை, இந்த மீன் பாடி ஏலம் தான். எல்லாமே ஏலம். இப்போ ஏலம் விட்டது போக எக்ஸ்போர்ட்டுக்கு எதுவும் இருக்குமா இல்லை எப்படி? அதிலே எடுத்துக்கிடுவாங்க, எக்ஸ்போர்ட் எல்லாம் அதிலே எடுத்துருவாங்க. இல்லை டாப் குவாலிட்டி இதெல்லாம் எப்படி பறிப்பீங்க நீங்கள்? டாப் குவாலிட்டி இங்கே உள்ள மீன் நமக்கு போகிறதில் வராது, மற்ற போட்டுகளில் வரும், அவங்க பறிப்பாங்க. இது என்னென்ன மீன்னு சொல்லி சொல்கிறீங்களா? ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மீன் வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த மீன் தோல் பறையா? இது லெதர் ஜாக்கெட்டு. இந்த மீன் வந்து நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க, லெதர் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குமோ? சூப்பர். சீப்பாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. பஞ்சரமக்கு ஈக்குவலாக இருக்குமா டேஸ்ட்டு? சூப்பர் சூப்பர். இதெல்லாம் எப்படி உரிச்சிட்டு அப்படி வெட்ட வேண்டியதான்? இதெல்லாம் கிலோ எவ்வளோ வருது? கிலோ 210-220 ரூபா வரும். ஓகே ஓகே. இது என்னது? கனவா. கனவா. இதை எடுக்கலாமா, கையில் எடுக்கலாமா? எடுக்க மையப்பாடு பார்த்து எடுங்க. ஓ, இது கனவா? இந்த ஆக்டோபஸ்ம்பாங்களா? அதுவா? அதில் இது ஒரு வகை. அப்புறம் இந்த தோட்டுக்கனவா? தோட்டுக்கனவா. இதுக்கு எதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? இது நீடில். அது கொஞ்சம் இதில் ஓடு அதிகமாக இருக்கும்ல, அதில் ஓடு இருக்கு. ஓகே. இந்த ஓடை தான் எடுத்து அந்த என்ன சொல்கிறது, லவ் பேர்ட்ஸுக்கெலாம் ஃபீடு கொடுப்பாங்களா? அதுவா? அது இது நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். இதில் அந்த லவ் பேர்ட்ஸ்க்கெலாம் ஃபீட் கொடுப்பாங்க திரும்ப ஒரு மாதிரி நுற மாதிரி. அது இதுலேருந்து தான் எடுப்பாங்களா? இந்த இது இந்த கனவா பேர் என்ன? தோட்டுக்கனவா. தோட்டுக்கனவா. ஓகே. இதாங்க ஆக்டோபஸ், ரியல் ஆக்டோபஸ், குட்டி ஆக்டோபஸ் பார்த்துங்க. இதெல்லாம் எப்படி என்ன கேஜி வருது? இது கிலோ 300 ரூபா போட்டு எடுக்காங்க. 300 ரூபா. நெத்திலியா? நெத்திலி இவ்வளோ பெருசு இருக்குமா? ஆமாம். அப்பா இவ்வளோ சூப்பர். ஓகே ஓகே. இதெல்லாம் மார்னிங் பிடிச்சி இப்போ நைட் வந்துடுறது, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன மீன் பேர் என்ன? காரல். இந்த குழந்தை பற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க? ஆ, குழந்தை பற்றி எங்களுக்கா? பால் நல்லா அதிகமாக சுரக்கும். காரலா? இதெல்லாம் கிலோ எவ்வளோ வருது? இது ஒரு வட்ட நிறைய வச்சா 800 ரூபா. 800 ரூபா. இப்போ பார்த்தோம்னா லைவாக மார்னிங் ஒரு 4 or 5 o'clockல போயிட்டு நைட்டு 8 o'clock இங்கே வந்துட்டு ஒவ்வொரு எல்லா ஃபிஷ்லேயும் இருக்கும். அது எல்லாமே அவங்க வந்து எடுத்து ட்ரே வழியாக எப்படி சொல்கிறது, ஒரு சைக்கிளிங்க்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஹோல்சேலாக, ஐ மீன் எப்படி சொல்கிறது, கிலோ வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துக்கு போயிட்டுருக்கு. அப்படியே வேறுங்க, எவ்வளோ மீன் அழுறாங்க பாருங்கள். இது எல்லாமே நெத்திலி. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபிஷ் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு வர்றது தான் நம்ம வந்து எவ்ரிடே வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இதை அப்படியே மேலே கொண்டு வராங்க பாருங்க. அப்பா இதை அப்படியே வாஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த இதுக்கு போகுது. இந்த அதான் அந்த வண்டியில் வந்து ஏற்றுவாங்க. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் வச்சுங்களேன். இந்த சைக்கிளில் ஃபுல்லாக ஏற்றி தான் அதை கொண்டு போய் அங்கே ஏலத்துக்கு விட போகிறாங்க. கேட்குதுலேயும் தெரியல, ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி போட்டு கடையில் ஸ்டாக் பண்ணாங்க தெரியுமா? அந்த அண்டர் கிரவுண்டு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே வாங்க உள்ளவங்க, அப்படியே உள்ள போகலாம் வாங்க. அவ்வளோதாங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக செம்ம ஹீட்டாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோட மெயின் இன்ஜினே தான் இதோட அண்டர் கிரவுண்டில் அனதர் பாட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து மெயின் போட்டு. இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு லைஃப்னே சொல்லலாம். காலையில் வெடிகள் 4 மணிக்கு போய் அடுத்த நாள் நைட்டு 8 மணிக்கு வந்து அது வெடி வெடி ஏழை விட்டு அடுத்த நாள் மறுபடியும் ரிட்டர்ன் போக போகிறாங்க. ஸோ அப்படியே மேலே போகலாம், செம்ம ஹீட்டு என்னால் முடியல. செம்ம ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங். இதுக்குள்ளே தான் அவங்க லைஃப்லாம் போயிட்டுருக்கு. ஸோ மோட்டர் வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே மேலே வரேன்.
உள்ளே செம்ம ஹீட்டாக இருக்குங்க. ஸோ இதுக்குள்ளே தான் உங்களோட லைஃப்லாம் போயிட்டுருக்கு. ஒரு மீனை பிடிச்சி அது நம்ம ஈஸியாக சாப்பிட்டு போயிடுறோம். அது மார்னிங் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு கிளம்பி வெடி வெடி வந்து மீனை கடலுக்குள்ளே இறங்கி பிடிச்சி அதை மறுபடியும் நம்ம எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மறுபடியும் அடுத்த நாள். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, என்னென்னா 4 மணிக்கு போகிறீங்க மீன் பிடிக்க, இப்போ நைட்டு 8 மணிக்கு வந்திருக்கீங்க, இப்போ மறுபடியும் அடுத்த நாள் லீவா இல்லை மறுபடியும் 4 மணிக்கு போயிருக்கீங்க? நாள் லீவு, ஒரு நாள் லீவு, ஒரு நாள் கேப் போட்டு அடுத்த நாள் போயிருக்கீங்க. சூப்பர் சாப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நாளைக்கு மார்னிங் 8:00 வந்து திரேஸ்புரத்தில் மீட் பண்ணலாம். ஸோ வாங்க வெடி போ. ஸோ நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங் ஹார்பரில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வரங்க, இப்போ சன்ரைஸ் வந்துருச்சு, மார்னிங் வந்து 8:00 வந்து இப்போ த்ரேஸ்புரம் இருக்கக்கூடிய இந்த ஃபிஷிங் ஹார்பரில் இருக்கும். இப்போ வந்து நம்ம போட்டில் தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதேமாரி சேம் தான், நைட் என்ன ப்ராசஸ் நடந்தது அதே மாதிரி தான். இங்கேயும் வந்து மீன்லாம் பிடிச்சி எடுத்து ட்ரைசைக்கிள் வச்சு அங்கங்கே ஏலம் விட்டுருவாங்க. உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியுதா, உங்களுக்கு அதே ப்ராசஸ் தான், இந்த ட்ரைசைக்கிளில் தான் இந்த மீன்லாம் இப்போ ஏற்றிட்டுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், அப்படியே வாங்க, இங்கே பாருங்க எவ்வளோ மீன் வந்து கிடக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்த மீன் தான். இப்போ இந்த மீன் பேர் என்ன? ஐலிஸா? ஓகே, இதெல்லாம் எவ்வளோ கிலோ வருது? கிலோ 160 போட்டிருக்காங்க. 160 இப்போ ஒரு மீன் எவ்வளோ கிலோ வருது? இதா இது குறைஞ்சது எத்தனை வரும் ஒரு மீன்? இந்த மீன் சைஸை பாருங்களேன், கிட்டத்தட்ட 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ வரைக்குமே வருமாமா. நம்மளால இங்கே ஒரு 10 நிமிஷம் கூட நிற்க முடியல, ஏன்னா அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அண்டர் கிரவுண்ட் பாருங்கள், இங்கே எல்லாமே ஃபிஷ்ஷு தான் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள. ஸோ இங்கேருந்து தான் மேலே ஏற்றி அதை வந்து இங்கே ட்ரைசைக்கிளில் இங்கே அனுப்பிட்டுருக்காங்க. இதெல்லாமே வந்து மொத்தமாக 60 பேர். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீட் வேணும், தூத்துக்குடி எந்த ஒரு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு ஃப்ரெஷ்ஷான மீட் வேணும் அப்படின்னா இவங்க நைட்டு போயிட்டு காலையில் வந்து இங்கே பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு நைட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் இந்த ட்ரைசைக்கிள் வச்சு அப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள், எல்லாம் செம்மையாக இருக்கலாம். அங்கே வந்து பாருங்கள் ஏலம் கூடம் சொல்லிட்டு ஒரு பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சு தான் அந்த மீனெல்லாம் வந்து ஏலம் விடுவாங்க. ஸோ இதே தான் மேட்ரு. இப்போ தூத்துக்குடி ஃபிஷிங் மார்க்கெட் அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம கவர் பண்ணது வந்து மெயின் ஹார்பர் ஒன்று, இது வந்து த்ரேஸ்புரம். ஸோ இது ரெண்டும் தான். இது மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேச ஏதாவது பாத்திரமா இருக்குன்னு நினைக்கல. இது என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வலை பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க கடலில் போடவே வலையெல்லாம் இதை மூலியமாக தான் இப்படி ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்டர் தான் வந்து ரன் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மீன் இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம 2 டேஸாக நேற்று நைட்டு பார்த்ததாகட்டும் இங்கே ஆகட்டும், இங்கே இருக்கிற கலெக்ஷன் போக பார்த்திங்கன்னா எவ்ரிடே பார்த்திங்கன்னா மீன் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், மேக்ஸிமம் நல்லாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் தூத்துக்குடி வந்தீங்கனாலோ இல்லை ஃப்ரெஷ்ஷான மீட் வேணும், ஃப்ரெஷ்ஷான கறி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க மீன்லாம் பை பண்ணணும்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஹார்பர், மெயின் ஃபிஷிங் ஹார்பர் ஒன்று, அடுத்து இது த்ரேஸ்புரம், அது ரெண்டு இருக்குது. வேறு என்னென்ன இருக்குது இங்கே? இல்லை இதேமாரி ஹார்பர் மாரி வேறு எதுவும் இருக்கா? இது ரெண்டு தான் இருக்காம்மா தூத்துக்குடியில், கப்பல் ஹார்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போனாலும் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ தூத்துக்குடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே லைவ் லொக்கேஷன் போட்டு வர்றேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதேமாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்க வைக்கும். அண்டில் தென் பாய்ஸ் தான், நீங்கள் ஒட்டினந்தா.